இது வெறும் ட்ரெய்லருங்க. இன்னும் நூற்றுக்கணக்கான பேர் இருக்காங்க, 70-75 வயசுக்கு மேலே உள்ளவங்க தோட்டத்தில் வேலை செய்கிறவங்க. நான் இது ஒரு அரை மணி நேரம் சும்மா தோட்டம் சுற்றி பார்க்கும்போது எடுத்தது. ஸோ இது வந்து ஜாப்பனீஸ் இக்கிகாய் இல்லை, நம்ம ஊர் இக்கிகாய். இவங்களுக்குன்னு தனியாக டயட்டிஷியன் கிடையாது, ஜிம் ட்ரைனர் கிடையாது, கார்பரேட் ஹாஸ்பிட்டலில் பெரிய செக்கப்ஸ் கிடையாது. ஆனால் இவங்க ஹெல்த்தியாக ரொம்ப நாள் நல்லா ஆக்டிவாக வாழ்கிறாங்க. மெயின் காரணம் இவங்க வந்து ஓப்பன் ஸ்பேஸில் வேலை செய்கிறாங்க, அதுவும் கரெக்டான உடல் உழைப்பு இருக்குது, அதுக்கு தகுந்த சாப்பாடு இருக்குது, அதுக்கு தகுந்த ரெஸ்ட்டும் இருக்குது. கல்யாண வீடு, காதுகுத்து, கோயில் குடன், வார வாரம் ஃபங்க்ஷன் வேறு. இப்படி டெய்லி ஆக்டிவாகவே இருந்தால் எப்படிங்க வயசாகும்? எனக்கு 57 வயசு. 57 என்ன, டெய்லி எவ்வளோ நேரம் வேலைண்ண? காலைல 6:30 வேலை பிடிப்போம், காலையில் 10:30-11 ஆகும். அப்படியா? காலைல என்ன சாப்பிட்டு இருக்கீங்க? காலைல பழைய தான், கஞ்சி தான். கஞ்சி தான் என்ன, எவ்வளோ சார்? இருக்காது 100 வயசுக்கு மேல வீடு, 101 வயசு ஆகும். பிள்ளைகள் பராமரிப்பு நல்லா கவனிச்சு விடும். பிள்ளைகள் என்னதான் சாப்பிடுவேன், குளிச்சுட்டு சாப்பிடுவேன். வீட்டுக்கு போற நேரம் எதையும் பார்த்து விடுவேன், இவ்வளவுதான். அதுல வேலை இல்ல, 80 வயசு. 75 வயசுக்கு மேல கடமை இருக்கு. 75 வயசுக்கு மேல இந்த அண்ணா இருக்காங்களா? அதே மாதிரி இப்ப உள்ள வயசுல உள்ள ஆளுக்கு அந்த அளவுக்கு வண்டி ஓடாது. ஏன்னா அவங்க அதுல சாப்பாடு வயல் எல்லாம் இருந்து இப்ப உள்ள ஒரு பழம் பிச்சு சாப்பிடுங்க, சோறான அவ்வளவுதான். அங்க வல்லநாடு அங்க கருவாட்டவரம் சைக்கிள் ஒண்ணு போடு தானி வர புண்ணாயிட்டான். ஆமா போல. உங்க வயசு 76? வாலிபம் வேலைக்கு போயிட்டு வந்திருக்கீங்க. நீங்க நல்லா இருக்கணுமா, நல்லா ஆக்டிவா இருக்கு.